காவலர் பணிக்காக முயற்சி செய்து வந்த சரஸ்வதி என்பவர் வீரமணியிடம் காதல் வலையில் சிக்கி தற்போது தனது வாழ்க்கை சீரழிந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு காவலர் மீதே புகார் கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த சரஸ்வதி என்பவர் காவல்துறை பணிக்காக முயற்சி மேற்கொண்டு வந்தார். அதே காவல்துறை பணிக்காக முயற்சி செய்த வீரமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு 2 வருடமாக காதலித்து வந்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை சீரடைத்ததாகவும் கூறியுள்ளார். என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பலமுறை வீரமணியிடம் வலியுறுத்தியும் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீரமணி பற்றி புகார் அளித்திருந்த நிலையில் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதனால் சரஸ்வதி தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன் தற்கொலைக்கு வீரமணிதான் காரணம் என்று தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும் ஒரு கட்டத்தில் தன்னை வேண்டா விருப்பாக வீரமணி திருமணம் செய்து கொண்டதாகவும் புகார் கடிதத்தில் கூறியுள்ளார். இந்த நிலையில் சில நாட்களில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் 25 பவுன் நகையும் கார் வாங்கி கொடுக்கும்படி பலமுறை வீரமணியும் அவர்கள் குடும்பத்தினரும் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். 2020 ஜனவரி 6 அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. எழுதியும் கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காரணம் வச்சு அவங்க வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 மார்ச் இல்லை அவங்க நீ தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் வந்து அது கூட ஒரு அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கே தெரியும் சார், அவங்க என்னை கல்யாணம் பண்ணவே இல்லை. சீரியஸ்லியாக அந்த பையன் என்னை பார்க்க கூட இல்லை. வேலை என் மேலே மாலை தூக்கி தூக்கி போடுறப்ப கூட அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டில் இருக்க போர்ஷன் அவங்க சொந்தக்காரங்க யாரும் என் கூட என்ன எது சொல்லி என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு அந்த வீட்டில் நான் இருந்தேன். நான் என்னை ஒரு நாள் கல்யாணம் பண்ண அன்றைக்கே என்னுடைய மாமனார் சொல்றாங்க, உன்னை கல்யாணம் பண்ணதே என் பையனுடைய வேலை போகக்கூடாதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணது. நீ எங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு 5 பவுன் 10 பவுனுக்கு நகை கூட போட மாட்டாங்க. ஒன்று போய் அவன் கை வச்சிருக்கான், அவன் ஒன்று போய் அவன் வந்து அவன் லவ் பண்ணியிருக்கான் பாரு அப்படிலாம் சொல்லி என்னை இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து கோர்ட்டுக்கு தான் நீ போகணும் அப்படி சொல்லிட்டு நெக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த நிலையில் வீரமணி காவல்துறையில் பணியாற்றுவதால் இந்த விவரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தால் தனது வேலைக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று நினைத்து தன்னை திருமணம் செய்து கொள்வது போல் ஏமாற்றி உள்ளதாகவும் வீரமணி மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் அவர் காவலர் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அவங்க பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல நான் வந்துட்டு எனக்காக நியாயம் வேணுன்றதுக்காக நான் கமிஷன் ஆஃபீஸு, டிசி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஏசி ஆஃபீஸு எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். அதே மாதிரி சேம் சிஎம் செல்லுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி எல்லா இதுக்குமே நான் என்னுடைய மனு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கான நியாயம் எனக்கு கிடைக்கல, கிடைக்காம இருந்தால் தான் நான் வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என்னென்னா அவங்க வந்து போலீஸ் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் கமிஷன் ஆஃபீஸ் நான் போனாவோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அப்படியே அப்டேட் அப்போவே சொல்லிடுறாங்க வீரமணிக்கு இது மாதிரி அவங்க ஐஎஸ்ஸு அப்படி சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஒரு வேலையில் இருக்காங்க, அவங்க அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரும் வந்து போலீஸ் தான் சார், ஆனால் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. என்னை எல்லா இடத்துலையுமே எனக்கு எங்கே போனாலுமே சரி என்னை வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க சார். இந்நிலையில் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட அவர் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் என்னுடைய வாழ்க்கையை சீரழித்த வீரமணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் கடிதத்தில் கூறியுள்ளார். எனக்கு நடவடிக்கை வேணும் சார், எனக்கு அவங்க எனக்கு வேண்டாம், அவன் மேலே நடவடிக்கை வேணும். ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமான எந்த ஒரு பேரண்ட்டுமே இருந்து சரி பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா டே நீ அந்த பொண்ணை நீ வந்து தொட்டு இருக்க, நீ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க, ஒழுங்காக வாழ்ந்துட்டு சொல்லவே இல்லை, நீ தாலி கட்டுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையே எனக்கு நாஸ்தி என்னுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கெல்லாம் நியாயம் எனக்கு வேணும். நன்றாக காதலித்து விட்டு எல்லாம் முடிந்த பிறகு தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் என்று புலம்புவதற்கு பதிலாக ஒருவரை காதலிக்கும் போதே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பதே நல்லது. செய்தியாளர் டேனியல் உடன் ஒளிப்பதிவாளர் அபி, ஐ தமிழ், சென்னை.